கருத்தரிப்பதில் பிரச்சனையா? நோவா ஐவிஎஃப் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள். நானே அழுதுட்டேன், பிசினஸ் இல்லாம முடிடுவோம் போல, தோத்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு எங்களோட ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா 5,000 கேஜி, அதாவது 5 டன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோ கிட்ட ப்ரொடக்ஷன் பண்றாங்க. மார்னிங் ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும், அது வந்து ஒரு 6 to 7 மணி டைம்ல அந்த ப்ரொடக்ஷன் நடக்கும். ஒரு 12 மணிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும், அடுத்து ஒரு 4 மணிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும். அப்புறம் தேவைன்னா 8 மணிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் பண்ணுவோம். பிரியாணி வந்து 4 பேட்சா நாங்கள் முடிச்சுக்குவோம். மட்டன் பிரியாணி இல்ல, சிக்கன் பிரியாணியில 50% லாபம். அன்னைக்கு லாபம்னா சீர சம்பா பிரியாணி தான் உனக்கு ஆகாது. இப்ப சார் மூட்டையை கட்டிட்டு வாப்பா, இல்லப்பா 50% செலவு பண்ணிட்டேன். ஒரு ஸ்டெஃப் நீங்க தாஜ் போற மாதிரி போறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1.5 லட்சம் சூப்பரா பண்றாரு அப்படின்னு அவங்கள வச்சீங்கன்னா ஒரு 3 மாசம் நல்லா இருக்குங்க, அதுக்கப்புறம் அப்படியே கிடங்குங்க. எனக்கு பிராண்ட் நேம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட். எங்க தாத்தா சம்பாதிச்சது, எங்க அப்பா கட்டி காப்பாத்தினது, அப்புறம் நான் வந்து என் ஜெனரேஷன்ல போச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வரும்போது ஒரு பிளேஸ் ரெண்ட் எடுக்கிறதாகட்டும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆகட்டும், எதுல ஜாஸ்தி போடணும்னே தெரியாது. வேலையாட்கள் எடுக்கிறதுல ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுமா, இல்ல ரா மெட்டீரியல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுமா, இல்ல இன்டீரியர்ஸ் பாக்கணுமான்னு எதுல இன்வெஸ்ட் பண்றதே தெரியாம குழம்பி போய் நிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு வந்தா எதுல அவங்க முதல்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது வந்து ப்ராடக்ட். அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் வந்து கரெக்டாக கஸ்டமருக்கு ரீச் ஆகிற மாட்டோம் அந்த ப்ராடக்ட் கொடுக்கணும், டேஸ்டான ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும். ஃபுட் டிஸ்னேவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள். நீங்கள் வேலை ப்ரைஸிங்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸிங் வந்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். 3 P இருக்குது, அதுக்கப்புறம் பீப்புள். நீ வேலை ஆட்களை வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ணி வைக்கிறையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி. ஒரு ஸ்டெஃப் நீங்கள் தாஜ் கோரமண்டலில் எடுத்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1.5 லட்சம் சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னு அவங்கள வச்சிங்கன்னா ஒரு 3 மாசம் நல்லா இருக்குங்க, அதுக்கப்புறம் அப்படியே கிடங்குங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கன்சல்டண்ட்டாக கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் நம்ம வந்து கன்சல்டண்ட் வச்சுட்டு நம்ம பசங்களை ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பசங்களை வச்சு மேனேஜ் பண்ணால் அதுக்கு தனி ஒரு லாபம் இருக்கு. எப்பவுமே பயங்கரமாக பண்ண போகிறேன், இந்த டிசைனில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 கோடி செலவு பண்ணி ஒரு இன்டீரியர் ஆரம்பிச்சு அது வந்து கண்டிப்பாக லாபத்தில் போய் முடியாது. ஸ்டார்ட் வித் ஸ்மால் அண்ட் மேக் இட் பிக். நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணேன், போக 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 அந்த அப்படியே பெருசாகி கொண்டு வந்தது தான் அந்த பிராண்ட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எந்த லெவலுக்கு ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அண்ணா நகரில் ஸ்டார்ட் பண்ணேங்க. எல்லா மெயின் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா சந்தில் ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா ரெண்டு அண்ணா நகர் மெயின் ஏரியா தானே. அண்ணா நகர் செகண்ட் மெயின் ரோடு இல்லை, நான் ஸ்டார்ட் பண்ணது எஃப் பிளாக்கு, ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணதான் வந்து தலப்பாக்கட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு கம்மியாக இருக்கும், அப்போ சீட்டிங் வந்து ஒரு 50-60 சீட்டிங்கில் பண்ணோம் நாங்கள். ஒரு 120 சீட்டிங்கு, 140 ஒரு மினிமம் டெக்கரு. கஸ்டமர் வந்தால் ஒரு ஏசி, ஒரு ஆம்பியன்ஸு, சின்ன ஒரு ஆம்பியன்ஸு, ஒரு ஏசி வச்சு ஸ்டார்ட் பண்ணேன்னா எப்போ அந்த டைமில் ஒரு 50 லட்சம் செலவு பண்ண ஸ்டார்ட் பண்ணதான். இப்போ பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா மினிமம் தேவைப்படுது ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றது. இது மட்டும் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுற ஒரு 2 கோடி ரூபா தேவைப்படுது. கஸ்டமர் வந்து எதிர்பார்க்கறது வந்து ப்ராடக்ட், பீப்புள் அண்ட் ஆம்பியன்ஸ். ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நாள் எடுத்துட்டு போவாது இல்லை உங்களுக்கு. அழகு வந்து ஓரளவுக்கு தான், அழகு எத்தனை நாள் பார்ப்பீங்க, அந்த சரக்கு இருக்கணும். சரக்கு அண்ட் ப்ரைசிங் தான் மேட்ரு. அதுக்கப்புறம் தான் அழகு. ஒரு ஆம்பியன்ஸ் நான் போட்டோ இன்னைக்கு எடுப்பேன், அதே நாளைக்கு வேற ரெஸ்டாரண்ட்ல ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸோட ஓப்பன் பண்ணுவாங்க, அங்கே போய் நான் போட்டோ எடுப்பேன், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமுக்காண்டி தான் வந்து நம்ம ஆம்பியன்ஸ் நல்லா கொடுக்கணும். அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை கையை வச்சுட்டீங்கன்னா பிஸ்னஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் வந்துட்டு எந்த லெவலுக்கு இந்த குவாலிட்டி டெஸ்டிங்ல பர்சனலாக இன்வால்வ் ஆகிறது உண்டா? இப்போ நாங்கள் முன்னாடி எங்கே கீ வாங்கிட்டு இருந்தோமோ, 2009 எப்போ ஸ்டார்ட் பண்ண கீ வாங்கிட்டு இருந்தோமோ, மட்டன் எங்கே வெண்ட வாங்கிட்டு இருந்தோமோ அதே குவாலிட்டி தான் இப்பயும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கீ
வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் ஃபார் நம்ம பிரியாணி. ஏன் நம்ம தலப்பா கட்டி பிரியாணி காஸ்ட்லியாக இருக்குன்னா அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போடுறது வந்து சின்ன வெங்காயம் போடுறோம். எந்த பிரியாணியில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. கீ யூஸ் பண்ணுறோம், திக்கான கர்டு யூஸ் பண்ணுறோம். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து வாங்காமல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி கொண்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதனாலலாம் கொஞ்சம் தலப்பா கட்டி வந்து மித்த பிராண்டு மித்த இதோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது வந்து மக்களுக்கும் தெரியும். ஸோ அதனால காஸ்ட்லியாக இருந்தாலும் 104 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது வந்து குவாலிட்டிக்கானி மக்கள் வந்து காசு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நான் டெய்லி டெஸ்டிங் இருக்கும். ஆமாம் ஆமாம், நான் முன்னாடி வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 கிலோ இருந்தேன். இப்போதான் வந்து பாடியை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவேன், மத்தியானம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவேன், நைட்டும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை கிச்சனில் எடுத்து வச்சுருவாங்க, லைட்டாக அங்கே டேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிம்மெல்லாம் போக ஆரம்பிச்சு கொஞ்சம் பாடியை கம்மி பண்ணிட்டேன். சாப்பிட்றது டெய்லி சாப்பிட்லாம், அந்த அளவோட சாப்பிட்டோம்னா கரெக்டாக பாடியும் மெயின்டைன் ஆகும், உடம்பும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு எங்கே பிரியாணி செய்கிறீங்க அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்டனாக இருக்கும். ஒரு லைவாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிச்சன் வச்சு அங்கேருந்து போகுதா அவங்க பிரியாணி? மெயினாக பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ப்ராடக்ட் வந்து சென்ட்ரலைஸ்டு குக்கிங் தான். நீங்கள் எந்த ஏர்லைன் கத்தார ஏர்லைன்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஏர் இண்டியா இருக்கட்டும் எடுத்தீங்கன்னா வந்து அவங்க சென்ட்ரலைஸ்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அதே மட்டும் நாங்களும் வந்து சென்ட்ரலைஸ்ட் குக்கிங் ப்ராசஸ்ஸு. ஆனால் வந்து நாங்கள் வந்து அன்னன்னைக்கு பண்ணுறது அன்னைக்கே முடிக்கிற மட்டும் தான் நாங்கள் இன்னமும் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ பிரியாணி பேட்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேட்ச்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து மார்னிங் ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும், அது வந்து ஒரு 6 to 7 மணி டைமில் அந்த ப்ரொடக்ஷன் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும், 12 to 1 மணி வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும். அது மத்தியானம் அந்த இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களா, ஒரு 12 மணிக்கு சாப்பிட்டு பிரியாணி முடிக்கிறப்ப கரெக்டாக அந்த 2 மணிக்கு அந்த ப்ரொடக்ஷனை வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு வரும். அடுத்து ஒரு 4 மணிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும், அப்புறம் தேவைன்னா 8 மணிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ வந்து பிரியாணி வந்து 4 பேட்சாக நாங்கள் முடிச்சுக்குவோம். 8 மணிக்கு மேலே என்ன டிமாண்ட் இருந்தாலும் பிரியாணி வந்து நாட் அவுட். ஏன்னா பிரியாணி வேஸ்டேஜ் ஆச்சுன்னா இட்ஸ் அ காஸ்ட்லியான டிஷ்ஷு வந்து பிரியாணி தான். அது வேஸ்டேஜ் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அன்றைக்கி டே எவ்வளோ ஆர்டர் ஒர்க் பண்ணோமோ டோட்டலாக போயிடும். ஸோ அதனால் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும். ஏன்னா அந்த பிரியாணி நான் சேல்ஸ் பண்ணுறேன்னா மட்டன் பிரியாணி சேல்ஸ் பண்ணால் 70% வந்து எனக்கு காஸ்ட் வந்துடுது. ஓ ஆமாம், 30% மட்டன் பிரியாணியில். சிக்கன் பிரியாணியில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45% to 50% வந்து காஸ்ட் வந்ததுனால ஒரு 50% லாபம் அன்றைக்கும். லாபம்னா ப்ளஸ் எனக்கு வந்து எம்ப்ளாயி காஸ்ட் இருக்குது, ரெண்டல் காஸ்ட் இருக்குது, இபி காஸ்ட் இருக்கு, இதெல்லாமே போட்டா கைக்கு வர்றது கொஞ்சம் ஆகும். சோ இப்போ நீங்க வந்துட்டு சென்ட்ரலைஸ்டா ஒரு கிச்சன்ல பண்ணிதான் போகுது அப்படின்னும் போது எவ்வளவு குவான்டிட்டி சார் நீங்க டார்கெட் பண்ணுவீங்க ஒவ்வொரு நாளும்? நீங்க வந்து ஒரு கூகுள்ல போயிட்டு வேர்ல்டஸ் லார்ஜஸ்ட் பிரியாணி பிராண்ட் நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னாவே திண்டுக்கல் தலப்பகுதியா வரும். நீங்க கூட சங்கி சர்ச் பண்ணலாம் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பிரியாணி பிராண்ட். ஸோ திண்டுக்கல் தலப்பகுதி ஒரு நாளைக்கு எங்களோட ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா 5000 கேஜி, அதாவது 5 டன் கேஜி ப்ரொடக்ஷன் வந்து 5000 கிலோ பிரியாணி வந்து ஒரு நாள் பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோ கிட்ட ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அண்ட் இதுல வேஸ்டேஜ்ன்றது இதுல வந்து நாங்கள் 0% வேஸ்டேஜ் பண்றது தான். அது ஏன் என்னோட வேலை, எங்க மக்கள் பண்றது வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் பண்றது வந்து பிரியாணி, நான் பண்றது வேலை வந்து எப்படி அதை வேஸ்டேஜை கண்ட்ரோல் பண்றது தான் என்னோட திங்கிங் போவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 350 to 400 பேர் இதுக்காண்டி உழைக்கிறாங்க கிச்சனில், ஒலி ஷெஃப் சொல்கிறேன் நான். அது இல்லாமல் ஒரு 500 பேர் லாஜிஸ்டிக்ஸு ப்ளஸ் கட்டிங் ஆட்கள் ப்ளஸ் ஸ்டோரேஜ் ஆட்கள் ப்ளஸ் கிச்சன் ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வந்து பேக் எண்டில் அந்த உழைச்சா தான் எங்களுக்கு அந்த 10,000 கிலோ அந்த ஞாயிற்றுக்கிழமை ப்ரொடக்ஷனுக்கு வெளியே வரும். அந்த இது 1000 பேர் எனக்கு வேணும் அந்த இது பண்றதுக்கு. இது 4 பேட்சா பிரிஞ்சு வரும் இல்லைங்களா, 2000 கிலோ 3000 கிலோ அப்படி வரும் கொண்டு வரும். அப்ப எவ்வளவு மீட் சார் அதுல இன்வால்வ் ஆகும்? நீங்க பாத்துக்கோங்களேன், 1 கிலோ மீட்னா நீங்க சிக்கன் மட்டன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% வச்சுக்கோங்க. 2500 கிலோ மட்டன் இல்ல, நான் வந்து 2500 கிலோ மட்டன் கிடையாது, 2500 கிலோ into 1-2 kg வச்சுப்போம். ஓகே, கிட்டத்தட்ட 5000 kg மட்டன் வேணும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 5000 கிலோ மட்டன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 5000 கிலோ மட்டன் தான் எங்களால வந்து மக்களுக்கும் பிரியாணி மட்டன் பிரியாணி கொடுக்க முடியும். ஆமா ஆமா, அதே மாதிரி சிக்கன். ஏன் அது வந்துட்டு இன்டூ 2 சொன்னீங்க? 5000 கிலோ பிரியாணிக்கு ஒரு படி ஒரு கிலோ
பிரியாணி பண்ணணும்னா 2 கிலோ மட்டன் யூஸ் பண்ணுவோம். இது என்ன புதுசால இருக்கு, எல்லாரும் 1/2 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ ரைஸ்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க. யூஸ் பண்றது வந்து 2 கிலோ யூஸ் பண்ணுவோம். ஓ, ஏன் அதனால நல்லா இருக்கும். ஓ, அப்போ எப்பவுமே பிரியாணில வந்துட்டு மட்டனோட குவாண்டிட்டி ஜாஸ்தியா இருந்தாலே அந்த அரோமா. மட்டன் பிரியாணி தான் ஃபேமஸ், தலப்பாக்கிட்டா மட்டன் பிரியாணி ஃபேமஸ், அந்த அரோமா குடுக்கறது வந்து மட்டன். சோ அந்த இது நாங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மட்டன்? கிலோ டு 8,000 கிலோ வந்து வீக் டேஸ்ங்க. இதுக்கு 12,000 கிலோ வந்து மட்டன் இருந்தாதான் நாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை அச்சீவ் பண்ண முடியும். ஓ, ஓகே ஓகே. அதுக்கான டிமாண்டும் இருக்கா சார்? டிமாண்ட் இல்லாம இவ்வளவு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு. இவ்வளவு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு, ஒன்னு ரெண்டு வந்துச்சு. இப்ப எக்கச்சக்கமான பிரியாணி ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு. டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். பீப்புள் ஆர் ஸ்டார்டட் ஈட்டிங் பிரியாணி அஸ் அ டெய்லி மீல். நல்ல டிமாண்ட் வந்து கண்டிப்பா இருந்துட்டா இன்னும் போக போக ஜாஸ்தியா ஆகும் தவிர டிமாண்ட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. எல்லா பிரியாணிக்கும் டிமாண்ட் இருக்கு. தலப்பாக்கெட்டிங் மட்டும் டிமாண்ட் இல்லை, எல்லா காம்படிஷன் பிரியாணிக்கும் டிமாண்ட் இருக்கு. அவங்க ப்ராடக்ட் ஒழுங்கா கொடுத்தா இன்னைக்கும் எனக்கு வந்துட்டு பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு மந்திரானா இதுதான் அப்படின்னா எதை சார் சொல்வீங்க? 3 P's. பீப்புள், நீங்க இருக்கிற உங்க கூட இருக்க பீப்புளா நல்லா கவனிக்கணும், மக்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுங்க. பீப்புள் ரெண்டுமே சம்மந்தப்பட்டது. செகண்ட் வந்து ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு நெய்யை காம்ப்ரமைஸாக இருக்கட்டும், ஒரு ரைஸை காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ப்ராடக்டை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா மக்களுக்கு தெரியும், அது மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி இல்லைன்னு. ஸோ அந்த இன்னொரு பி வந்து ப்ராசஸ். நீங்கள் சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும், நீங்கள் பொருட்கள் வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும், உங்கள் அக்கௌண்டிங் கரெக்டாக இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு என்ன போகணுமோ அது கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே அந்த ப்ராசஸ் ஓரியன்டாக இருந்தீங்கன்னா, ஸோ இந்த 3 P இருந்துச்சுன்னா வில் பி சக்ஸஸ். இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ப்ராசஸை எப்படி வேணால் டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட, ஒரு ப்ராடக்டை எப்படி வேணால் டிவைட் பண்ணால் நினச்சிங்கன்னா கூட, இல்லை பீப்புள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட, யூ ஒன்ட் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் இன் யர் லைஃப். அது வந்து எந்த பிஸ்னஸுக்கும் பொருந்தும். ஸோ 3 P ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராடக்ட், பீப்புள், ப்ராசஸ், இது மூணையும் கரெக்டாக பண்ணீங்கன்னா சூப்பராக வந்துடலாம். சூப்பர் சார். இப்போ புதுசாக ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர எந்த ஒரு யங்ஸ்டருக்கும் வந்துட்டு எடுத்தோன்னே சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கிறதே இல்லை, பெருசாக வந்து அடி வாங்குறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு சர்க்கிள்லே போதும், இது வேண்டாம், நம்மளுக்கு நடக்காது போல இருக்கு, நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு உட்காந்துடுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி ஏதாவது ஒரு பெரிய சர்க்கிள் நடந்திருக்கும் நீங்கள் இதுக்குள்ளே வந்த போது. அந்த சர்க்கிளை பற்றி மேபி சொன்னீங்கன்னா அவங்க அதில் மோட்டிவேட் ஆகி கிவ் அப் பண்ணாமல் இருப்பாங்கல்ல? நான் வந்து இங்கே வரப்பே வந்து பல ஸ்ட்ரகிள் இருந்துச்சுங்க. எங்கள் அப்பாக்கே வந்து சென்னையில் கடை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுனா ஊர்லேயே கடை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 2009 சொன்னார். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இல்லை இங்கே கடை போட்டலாம் ஆகணும்னு சொல்லிட்டு, ரெஸ்டாரண்ட் போட்டு தான் ஆகணும் சொல்லிட்டு 2009 வந்து அவர் நம்பலை, தோத்துற போனால் திருப்பி வந்துடுவான், எப்படிலாம் வந்துடுவோம் அப்படி நம்ம திண்டுக்கல்ல கடையை மெயின்டைன் பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமாக இங்கே வந்து உட்காந்துட்டு. சென்னை ரோடே தெரியாது எனக்கு, எனக்கு அண்ணா நகர்னா தெரியாது, ஏன்னா சென்னை பக்கமே வந்ததில்லை. நம்ம திண்டுக்கல், மதுரை, அதுக்கப்புறம் மங்களூர், அதுக்கப்புறம் லண்டனு. ஸோ இந்த சைடு வரக்கு எனக்கு இதே இல்லை. சென்னை வந்து எனக்கு வந்து இந்த சினிமா பார்த்து தான் வந்து சென்னைனாவே என்னன்னு தெரியும். 2009 வந்து சொல்லிட்டு இருக்க பீரியடில். ஸோ அண்ணா நகர் ஏன் நான் போட்டேன் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு, என் ஒய்ஃபோட இடம் வந்து அண்ணா நகர். ஸோ அவங்க வீட்டு பக்கத்தில் போட்டு தான் எஃப் பிளாக்கு பேக் சைடில் ஓப்பன் பண்ணேன். சொன்னேன்ல வந்து என் ரெஸ்டாரண்ட் ப்ராமினெண்ட்டாக மெயின் ரோட்டில் லொக்கேஷன் நான் போடலங்க, ஏன்னா ரெண்ட்டு ஜாஸ்தியாக கேட்டாங்க. அதனால என் ஒய்ஃப் பக்கத்தில் வீட்டில் போடலாம்னு சொல்லிட்டுனா அந்த ஒய்ஃப் பக்கத்தில் போட்ட 2009 போட்டேன். ஃபஸ்ட்டு க்ரௌடு வரல, ரெண்டாம் நாள் க்ரௌடு வரல. எங்கள் அப்பா சொன்னேன்ல இங்கே வந்து வந்து உங்க சீரக சம்பா பிரியாணினா உனக்கு இட்டே ஆகாது, இப்போ சார் மூட்டையை கட்டிட்டு வாப்பா, இல்லைப்பா 50,000 செலவு பண்ணிட்டேன், லோனெல்லாம் வாங்கி போட்டிருக்கு, அவர் வேற வந்து காரெல்லாம் விற்று பண்ண பிஸ்னஸ் தான் இது, அவர் காரம் இன்னோவா ஒன்று வச்சுருந்தாரு அதை விட்டுட்டோம், கொஞ்சம் இடம் கொஞ்சம் விற்றுட்டு வந்து இங்கே பண்ண பிஸ்னஸ் இது. அவரும் சொல்லிட்டார், நீங்கள் கிளம்பி வந்துடு, சீரக சம்பா பிரியாணிலாம் இங்கே செட் ஆகாது, பாஸ்மதி பிரியாணிலாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருந்து. ஆனால் என் கூட வந்து 2-3 மாஸ்டர்ஸ் இருந்தாங்க, தம்பி நீ என்ன வேணால் பண்ணு, கோபால் மாஸ்டர்னு நான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக அவர் வந்து டேஸ்ட்டாக அந்த ஊரில் கொடுத்த டேஸ்ட் அப்படியே பண்ணி கொடுத்தாருங்க. எனக்கு வந்து அந்த 1 வந்து நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் முடிச்சுட்டு எனக்கு 1 அப்படியே வந்து பிக்கப் ஆச்சு பிஸ்னஸ்ஸு. இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் டாப் ஆகல, நானே அழுதுட்டேன். பிஸ்னஸ் இல்லாமல் சரி முடிடுவோம் போல, தோத்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். அந்த அந்த ஒரு இதுதான் பழைய ஞாபகம் போனோம்னா இன்னும் அழுக எனக்கு இருக்கு, ஏன்னா டெய்லி பணம் போயிட்டே இருக்கேன் கையிலேருந்து. எங்கள் மாஸ்டர் கொடுத்த நம்பிக்கை, எங்கள் அம்மா என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை,
மக்கள் வந்து இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்னாலாம் தலப்பா கட்டி ஒரு 105 பிரான்ச்சு கிட்ட இப்போ இருக்கு. இன்னும் வளரும், இன்னும் ஒரு 3000 பேரை இன்னும் வேலைக்கு சேர்ப்போம். ஒன் ஆஃப் த பிராண்ட் ஆஃப் இந்தியாவா கண்டிப்பா வரும். திண்டுக்கல் தலப்பா கட்டி அப்படின்ட்டு ஒரு பிராண்டா ஆரம்பிச்சு எஸ்டாப்ளிஷ் ஆன டைம்ல நிறைய திண்டுக்கல் தலப்பா கட்டி வந்துச்சு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த திண்டுக்கல் தலப்பா கட்டில நல்லா இருந்தது, இங்க நல்லா இல்லையே ஏன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு கேள்விகள் வந்தது. நிறைய தெருக்கூர் திண்டுக்கல் தலப்பா கட்டி வந்துட்டு இருந்த காரணம் இருக்கு. சென்னை தலப்பா, அதாவது அந்த தலப்பா கட்டில TII எக்ஸ்ட்ரா இருக்கும், திண்டுக்கல் ஸ்பெல்லிங் வந்து மாறி இருக்கும், அந்த மாதிரி திண்டுக்கல்லா இருக்காது திண்டுக்கல்லா இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து இல்லையா. சோ அதெல்லாம் நீங்க வந்துட்டு அப்பவே வந்து பயங்கரமா கேள போட்டிருக்கீங்க. ஒரு பிராண்ட் வந்து ஃபேமஸ் ஆனா காப்பி அடிக்கதான் செய்வாங்க. அடிடாஸா இருக்கட்டும், ஒரு நைக்கி ஷூவா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு காப்பிக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும். அது மட்டும் தான் ஒரு ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியும். சோ KFCக்கு பதிலாக CFCன்னு போடுவாங்க, தலப்பா கட்டிக்கு பதிலாக தலப்பா கட்டு, சென்னை தலப்பா கட்டுன்னு ஆரம்பிப்பாங்க. அந்த காப்பி இருந்துட்டா இருக்கும். பட் நாங்க ஆரம்பிக்கிறப்ப கிட்டத்தட்ட 150 கடை கிட்ட இருந்துச்சு, தெரு தெருக்கு கடை இருந்துச்சு. சோ 2008 சாரி 2010-12 அந்த டைம்லாம் வந்து 108 கடையும் நான் க்ளோஸ் பண்ணோன்னா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அங்கங்க 2-3 கடை இருக்கு, பட் அப்பயே வந்து ஒரு 108 கடையை நாங்கள் க்ளோஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் எங்கள்கிட்ட இருந்துச்சு, ட்ரேட்மார்க் எங்கள்கிட்ட இருந்தனால தப்பிச்சோம். ட்ரேட்மார்க் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ஃபேமஸ் ஆச்சுன்னா அதை வந்து யாருமே வந்து காப்பி அடிக்கக்கூடாது. அதுதான் ரூலு, ஐபியோட ரூலே வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிம்பாங்க அது பேரு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னா உங்கள் பிராண்டை வந்து ட்ரேட்மார்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் எப்படி வளர்ச்சி அடையணும்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணனால கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கோர்ட் ஆர்டரு, வி ஃபாட்டில் சுப்ரீம் கோர்ட், கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி கிட்ட செலவு பண்ணேன் நான் இந்த பிராண்டு வந்து எனக்கு திருப்பி வர்றதுக்கு. 2.5 கோடி கிட்ட ஒரு கடையாக போய் நோட்டீஸ் கொடுத்து அதிலே வந்து எனக்கு 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இல்லாட்டினா அந்த 3 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேற லெவலில் போயிருக்கும். அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு சார் உங்களுக்கு? அது ரொம்ப கஷ்டங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்டுக்கு போவீங்க, அப்புறம் பெஞ்ச் 2 இருக்கும், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கும். ஸோ நீங்க ஒரு கேஸா போடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட யூ ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் 100 பீப்புள்னா ஒரு கேஸுக்கு 2 லட்சம் வச்சுக்கோங்களேன். ஸோ 2 லட்சம் ரூபா மினிமம் சொல்றேன் நான். ஸோ போக சுப்ரீம் கோர்ட்ல ஆயிருக்கலாம், நாங்க வந்து பே பண்றது ஒரு 10, அந்த ஒரு கேஸுக்கு மட்டும் 12 லேக்ஸ் 13 லேக்ஸ் போய் ஆஜராகி வர இருக்க மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து உள்ள, ஏன்னா வந்து எனக்கு பிராண்ட் நேம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எங்கள் தாத்தா சம்பாதிச்சது, எங்கள் அப்பா கட்டி காப்பாற்றினது, அப்புறம் நான் வந்து என் ஜென்ரேஷன்ல போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஃபைட் பண்ணி கொண்டு வந்ததே வந்து 3 இயர்ஸ் கிட்ட நாங்கள் ஃபைட் பண்ணி அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். சந்தோஷம். இப்போ வந்து மக்கள் அந்த லோகோவை பார்த்தே வந்து தெரியும், அவங்களுக்கே தெரியும் தலப்பா கட்டு, தூபி கட்டு, தலப்பா கட்டு. முன்னாடி தெரியாது இல்ல, முன்னாடி தலப்பா கட்டுன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஒண்ணா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப போக போக போப்பா டூப்ளிகேட் பா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு கஸ்டமருக்குனால தெரிஞ்சது. பணம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சாப்பிட்றீங்களா, ஒரு 2 இட்லி சாப்பிட்றீங்களா, அது வந்து எனக்கு பணம். இன்னைக்கு ஒரு ஃபிளைட் எடுத்து நான் இண்டிகோ ஃபிளைட் எடுத்து நான் போறேன்னா அது பணம். இதே வந்து ஒரு 3000 பேத்துக்கு நீ வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அது வந்து யூ ஆர் கிரியேட்டிங் எ பிஸ்னஸ். சக்ஸஸ் ஸ்டோரி வந்து வென் யூ கிரியேட் எ எம்பையர், அப்படிலாம் உன் பிராண்ட் ஒரு வேல்யூ பண்ணீங்கன்னா அதான் வந்து ஒரு சக்ஸஸ். எல்லா பிஸ்னஸ் மேனோட ஷெட்யூலுமே ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும். அப்போ உங்க ஷெட்யூல் தான் என்ன சார்? நீங்க அப்போ கொஞ்சம் சில்லா தான் இருக்கீங்களா? சில்லா இல்லை, டென்ஷன் இருக்கும், பயங்கரமான டென்ஷன்ஸா இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு என்னோட பழக்கம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரன் போயிடுவேன். ஒரு 6 to 7 o'clock வரைக்கும் அந்த ரன்னிங் 1 hour முடிக்கணும் அது. அதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டு வந்து காலையில் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு ஒரு 9:30-10 அப்படி ஆஃபீஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ மீட்டிங்ஸ் ஆரம்பிச்சுக்கோம். ஸோ 2 நாள் ரிவ்யூ மீட்டிங்ஸ் வித் மேனேஜர்ஸ், ஜென்ரல் மேனேஜர்ஸ், ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ மீட்டிங். அதுக்கப்புறம் வெனஸ்டே தேர்ஸ்டேனா டிபார்ட்மெண்ட் ரிவ்யூ மீட்டிங்ஸ் தனியாக போவோம். அப்புறம் ஃப்ரைடே வந்து ரவுண்ட்ஸ் எங்கே இருக்கானோ அங்கங்கே ரவுண்ட்ஸ் போயிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். எங்கே கரெக்டாக வச்சுருக்காங்களா ரெஸ்டாரண்ட்டு. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ரவுண்ட்ஸ்டாக இருப்பேன். நல்ல ஆட்கள் கூட இருந்தால் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு கம்மி. நீங்கள் உழைக்க வேண்டியது வந்து மித்த ஆட்கள் சேர்த்து உங்களை கூட உழைப்பாங்க, அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கிட்டா
இல்ல அவங்க ஒழுங்கா பாக்கலன்னா நீங்க உழைக்க வேண்டிய வரும், அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். தலப்பாக்கட்டி வந்து உங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அந்த குடும்பத்தோட எண்ணிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை பேர் உங்களோட டீம்ல இருக்காங்க? இது வரைக்கும் ஒரு 3500 பேர் நம்ம வேலை வாங்குறாங்க, பாக்குறாங்க நம்மள்கிட்ட. சார், உங்களோட ஃபேவரட் பிஸ்னஸ் பர்சன் யார் சார்? நீங்க யூ லுக் அப் டு டாடா. ஒரு எப்படி ஒரு இந்தியன் ப்ராடக்ட் எடுத்துட்டு வேர்ல்டு வைடா எடுத்துட்டு போய் சேர்த்தாரு, அது ஒண்ணு. செகண்ட் வந்து எங்க இண்டஸ்ட்ரியில கேட்டீங்கன்னா KFC தாத்தா சொல்லுவார். ரெண்டு ஐகான்ஸ் ஆஃப், ஏன்னா 60 வயசுல பிராண்ட் பில்ட் பண்ணி இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு அவர், KFC அவரை சொல்லலாம். லோக்கல் நம்ம சென்னை பக்கம் வந்தா நம்ம சரவண பவன் அண்ணாச்சி, அவர்தான் வந்து இந்த மல்டி செயின் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு கரெக்டா பண்ணாரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து நம்ம லோக்கல்ல அவர் இன்ஸ்பிரேஷன், எங்கள் இதுக்கு அவர் இன்ஸ்பிரேஷன். இப்போ புதுசாக ஒரு சாமானிய பர்சன் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வராங்க, அண்ட் இன்னைக்கு ரேஞ்சில் ஃபுட் பிஸ்னஸ் நல்லா பூமில் இருக்கு, ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு போனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஃப்ளாப் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்துட்டு சாத்தியம்னு சில பேர் சொல்கிறாங்க, இல்லை அது அசாத்தியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன? மோர் தென் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அதோட எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மக்கள் வந்து புது ப்ராடக்ட் வந்து உள்ளுகளை கொண்டு வரணும். யாருமே சாப்பிட முடியாத ப்ராடக்ட் வந்து இருந்துச்சுன்னா, அதாவது யாருமே இது வரைக்கும் கொடுக்காத ப்ராடக்ட் சொல்கிறேன், இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைப்பா சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து வரும். செகண்ட் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ண அவசியம் இல்லை. இந்த க்ளவுட் கிச்சன் சின்ன சின்ன கான்செப்ட்ஸில் சின்ன இதில் வச்சு அதுக்கப்புறம் பெருசாக பில்ட் பண்ணுறது வந்து இட் வில் பி குட் டாக்டிக்ஸ் ஃபார் ஆல் நியூ கம்மர்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் ஸோ மச் இன் ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் எல்லாமே, ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் மக்கள்கிட்ட கொடுங்க, இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ப்ராடக்ட். செகண்ட் வந்து சின்ன ஆரம்பித்து பெருசாக இது பண்ணுங்க. ஸோ அதுவே நல்லாயிருக்கும். அப்புறம் மார்க்கெட்டிங் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து கூப்பிட்டு உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி நல்லா பேச சொல்லுங்க. ஸோ அது எல்லாமே பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அசாத்தியமான விஷயம் இல்லை. அதாவது இல்லை யார், இப்போ எல்லா பேரும் புது வாழ்க்கை வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு. ஆல் யங்ஸ்டர்ஸ் கம்மிங், நல்லா சந்தோஷமா தான் இருக்கு. அண்ணா நகர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணும்போது உங்க அப்பா வந்து காரெல்லாம் விற்று கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்க. பட் அது பிரான்ச்சா நீங்க டெவலப் பண்ணிட்டே போறதுக்கு எங்கேயும் சார் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது? நீங்க பேங்க்ல லோன் அப்ளை பண்ணீங்களா? அதெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்ததாங்க? ஃபர்ஸ்ட் வந்து அப்பா காசு வச்சு தான் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து எங்க டேர்ன் ஓவர் போட்டு பேங்க்ல லோன் வாங்கினோம். ஸோ லோன் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இதுங்க. அதை வச்சு தான் நாங்கள் ஓபன் பண்ணோம். அப்புறம் ப்ராஃபிட் வர வர அந்த லோனை அடைச்சிட்டு திருப்பி லோன் வாங்கிக்குவோம். ஸோ மெயினாக வந்து லோன் வச்சு தான் நாங்கள் அவ்வளோ பிரான்ச்சு எக்ஸ்பேன்ஷன் போயிட்டு இருக்கோம். 104 பிரான்ச்சஸ் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு? வெளிநாட்டில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு சார்? 104 பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 40% வந்து தமிழ்நாட்டு பிரான்ச் வச்சுருக்கோங்க. 45 ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அது இல்லாமல் பெங்களூர்ல ஒரு 20 ரெஸ்டாரண்ட்ஸ், கேரளாவில் ஒரு 8 ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்ரீலங்காவில் ஒரு 7, இப்போ இன்னும் 2 ஓப்பன் பண்ணுறோம். அது இல்லாமல் அப்ராடில் சேர்த்து 104 பிரான்ச் கிட்ட இருக்கு. சூப்பர் சார். கடைசியாக இந்த ஒரு கேள்வி மட்டும், சமைப்பீங்களா நீங்க? நல்லா சமைப்பேன். இப்போ வந்து கிச்சன்ல சமைக்கிறது இல்லை, வீட்டில் என் பொண்டாட்டிக்கு நல்லா சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த ரெசிபி புதுசு புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என் பொண்டாட்டியை டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு நான் சமைச்சு பொண்டாட்டி டேஸ்ட் பண்ண அவள் அப்ரூவல் உடனே அடுத்த ஷெஃபுக்கே போவோம். அது சரி. யங்ஸ்டர்ஸ் இதை பார்த்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு வருடமாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-ன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன், கன்சல்டன்ட், அல்ட்ராசவுண்ட், செமன் அனாலிசிஸ் முதலான மொத்த சேவைகளுக்கு ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள்.